அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வசந்த் ராஜா. நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பட்டி சேர்ந்த மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம். நான் இப்பொழுது ஊஞ்சல் இதழில் உள்ள நீல நரி என்ற தலைப்பில் ஒரு கதை வாசிக்கப் போகிறேன். இதையை தேடி கிராமத்திற்குள் நுழைந்தது ஒரு நரி. அப்போது நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டது. பயந்து போன நரி ஓட தொடங்கியது. வழியில் இருந்த ஒரு தொட்டிக்குள் தொப்பென்று விழுந்தது. அது விழுந்துவிட்டது. தொட்டி முழுவதும் நீல நிற சாயம் கலந்து வைக்கப்பட்டிருந்தது. நரியின் உடல் முழுவதும் நீளமாகிவிட்டது. நரி சிரமப்பட்டு தொட்டிக்குள்ளிருந்து வெளியே வந்தது. உயிர் பிழைத்தோம் என்று காட்டிற்குள் திரும்பி சென்றது. நீல நதியை பார்த்ததும் சிங்கம், யானை, புலி, மான், கரடி என எல்லா விலங்குகளும் பயந்தன. ஏதோ புதிய உயிரினம் வருகின்றது என்று எண்ணிக்கொண்டன. நடுநடுங்கி ஓட தொடங்கின. மற்றவர்கள் ஓடுவதைக் கண்டு நரியின் மனதில் ஒரு திட்டம் உதித்தது. காட்டு விலங்குகளே, உங்களுக்கு ஒரு நல்ல அரசன் வேண்டும் என்பதாலேயே நான் இங்கு வந்துள்ளேன். நான் இனி உங்களை பாதுகாப்பேன் என்று அடித்தொண்டையிலிருந்து பேசியது நரி. சரி என எல்லா விலங்குகளும் ஒப்புக்கொண்டன. நரி அரசன், சிங்கம் மந்திரி, யானைக்கு பல்லக்கு தூக்கும் வழி வேலை, புலிக்கு வேட்டையாடி உணவு கொண்டு வரும் வேலை, கரடிக்கு வெற்றிலை பெட்டி தூக்கும் வேலை, குரங்குக்கு குடைபிடிக்கும் வேலை என்று ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு வேலை என பிரித்து கொடுத்தது. சில நாட்கள் சென்றதும் ஒரு நாள் இரவு அரசனாகிய நரி நீல நரி வயிறு முட்ட தின்றுவிட்டு அரைமயக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது. சுற்றிலும் சிங்கம், சிறுத்தை, யானை, குரங்கு எல்லாம் காவலுக்கு இருந்தன. அப்போது கொஞ்ச தூரத்தில் பல நரிகள் ஒன்று சேர்ந்து ஊளையிடும் சத்தம் கேட்டது. மயக்க நிலையில் இருந்த நீல நரி தன்னையும் அறியாமல் குதித்து எழுந்து உரத்த குரலில் ஊளையிட்டது. அட, இவன் நரி பெயரா? ஏமாத்தி விட்டானே என்று எல்லா விலங்குகளும் நரியின்